பிக் பாஸ் சீசன் 7 எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோவில் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியானது அக்டோபர் 8 தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அஃபிஷியலாக ஒரு மேகசினில் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இதுக்கான ப்ரொமோ ஷூட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் ஸோ இதுக்கான ப்ரமோ பிக் பாஸ் சீசன் 7 ப்ரமோ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை பிக் பாஸ் சீசன் 7 கலந்துக்கிறதுக்கு கண்டஸ்டன்ட் கூட எல்லாம் ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தைகள் நடந்து கிட்டத்தட்ட 10-12 கண்டஸ்டண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணியிருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் எந்த கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேனலுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க, சோஷியல் மீடியா பேஜில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க, ஒரு காலத்தில் சினிமா துறையில் பயங்கரமாக கலக்கிட்டு வந்தவங்க, இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறவங்க அந்த மாதிரி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாடல் அண்ட் வெளிநாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த தடவை பிக் பாஸ் சீசன் 7 ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக பிக் பாஸ் ஹவுஸில் கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு வீடு தான் இருக்கும். பட் இந்த தடவை பிக் பாஸ் சீசன் 7 வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே தங்குறதுக்கு 2 அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே சரிசமமாக பிரித்து 2 வைக்க போகிறாங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 7 கலந்துக்கக்கூடிய இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஓகே போகிறாங்க. அண்ட் இன்னொரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசனில் கலந்துக்கிட்ட ஒரு சில கண்டஸ்டண்ட்டை வைக்க போகிறாங்க. பிக் பாஸ் சீசன் 7 இந்த ஒரு 2 கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் கலந்துக்க இருக்க கண்டஸ்டண்ட்டுக்கு சொல்லி உங்களை உள்ளார கொண்டு வருவாங்களா, இல்லை இந்த நிகழ்ச்சியானது தொடங்கி கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இந்த ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து நின்று தான் பார்க்கணும். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இந்த 2 கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் புதுசு. பட் வேறு வேறு லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 கான்செப்டை வந்து ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறையாக ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் வந்து ஷேர் ஆகிருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியோடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சியை விஜய் டெலிவிஷனில் 1 தான் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இதை பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களால் இந்த ஒரு பர்சனை 1 டெலிகாஸ்ட் ஆகிற இந்த ஒரு எபிசோடை வச்சு சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல, நாங்கள் எந்த பேஸில் இந்த பர்சனுக்கு ஓட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல ப்ராப்ளம்ஸை சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டெலிவிஷன்லேருந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியானது 24 டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி 24 வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியே வந்துச்சு, சில பேருக்கு இது பிடிச்சிருந்துச்சி, சில பேருக்கு இது பிடிக்காமலேயும் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து 24 அப்படிங்கிறது தொடக்கமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லேயும் 24 டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த முறை பிக் பாஸ் சீசன் 7 2 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இந்த 2 கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்க போதா, இல்லைனா ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு செவர நடுவில் செவரை வச்சுட்டு இது ஒரு வீடு அது ஒரு வீடுன்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த 2 கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.